என்னோடய ஹீரோ ஸ்ரீகாந்த் சாருக்கு நான் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் தராது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு கதையில் அவர் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இது ஒரு நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியும் இது என்ன மாதிரி கதை என்ன மாதிரி விஷயம் அப்படின்றது. அதுக்கு மூல காரணமாக இருந்த குணா சார், நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் நான் நேரேட் பண்ணேன் கூப்பிட்டு. சார் இது மாதிரி சாரை வச்சு ஒரு படம் பண்ணலான்ட்ருக்கேன், ஒரு ஸ்கிரிப்டை கேட்க முடியுமானே வாங்க கேட்குறேனாரு. கேட்டு அவரே எடுத்த மாதிரி தான் சொன்னார். 2 மாதம் சொன்னார். நான் அவர்கிட்ட பேசுகிறேன் என்ன சொல்கிறாரு தெரியல, ஃபஸ்ட்டு பேசுவோம் அப்படின்னாரு. அப்புறம் அவரே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டாங்க போனேன். அதுக்கப்புறம் நான் ஒரு அவுட்லைனாக தான் சொன்னேன், இல்லை பண்ணலாங்க அப்படின்னாரு. முழு திரைக்கதையை முத முதல்ல கேட்காம இந்த கதையை வந்து ஒத்துக்கிட்டதுக்கு நான் திரும்பவும் வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இன்னொன்று சிஷ்டி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நான் ஒரு 2-3 ஹீரோயினி போய் அப்ரோச் பண்ணேன், ஐயோ முடியாதுன்ட்டாங்க. இந்த கேரக்டர் நான் பண்ண மாட்டேன், எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சிஷ்டியை வந்து ஃபோனில் தான் நேரேட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. அவங்க நான் ஒரு 2-3 நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி வளர்க்கும் போல் இவங்களும் வேணாலும் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு சார் நம்ம நேரில் மீட் பண்ணலாம், திரும்ப ஒரு டைம் நேரில் பேசலாம் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்ப நான் நேரில் மீட் பண்ணி ஃபுல் ஸ்டோரியை நேரேட் பண்ணேன். உண்மையிலுமே வந்து தயங்காமல் நடித்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கதாநாயகிகள், எல்லா கதாநாயகிகளுமே தயங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியான கதாபாத்திரம் போல்டாக் பண்ணி கொடுத்துருக்காங்க சீரியஸாக. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையுமே நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். எப்போவுமே ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அமைகிறது பெரிய விஷயம், அதாவது டைரக்டர் விரும்புகிற மாதிரி. அது அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்தது வந்து இசையமைப்பாளர் தாஜ்மஸ், ஏற்கனவே முந்தின படம் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருக்கான். இந்த படத்தில் வந்து 2 சாங்கு அதை அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த சாங்கே வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கும். நான் வந்து கவிஞர் யோபாரதி எழுதியிருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி வரல, அவர்கிட்ட போய் இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி ஒரு மாண்டை சாங் வேணும், ஒரு பெண்ணு 4 ஆண்கள் வந்து அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்றாங்க, அதை வந்து அவங்கள வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு போய் கேட்டேன். அழகாக எழுதி கொடுத்தாப்பி. யார் ஹீரோயினின்னு கேட்டேன். கேட்டாப்பி இது மாதிரி பாரதி இவங்க சிருஷ்டிட்டாங்க யார் இது அப்படின்னாங்க. இந்த புத்தம்புது காலைன்னு ஒரு பாட்டு வரும் கேள்வி. ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணு தான், இந்த கண்ணத்தில் புள்ளி விழுமே அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே சரி விடு பார்த்தாலாம். காற்றின் அழகை அழகை கண்ணக்குழியின் அழகே அழகேன்னு சொல்லிட்டு மிக அழகாக அவங்களுடைய அந்த கண்ணக்குழியை வச்சு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா அப்படி. ஹெட்டு என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி நான் பத்திரிகாரன்ட்ட எல்லாருக்குமே சொன்னேன். வழக்கமாக ஒரு கதாபாத்திரம் வந்து ஒவ்வொரு ஒன்று ஹீரோ பாயிண்ட் ஆப்பில் போகும், அல்லது ஹீரோட மதர் அல்லது ஹீரோயினி அப்பா அம்மா இப்படி ஒரு பாயிண்ட் ஆப்பில் போகும். இந்த படம் வந்து ஊட்டி காட்டேஜ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்டு, டெய்லி டூரிஸ்ட் வரக்கூடியவங்களை சந்திக்குது. அப்படி ஒரு நாள் வந்து ஒரு டீம் வந்து வர்றாங்க வீக்கெண்டுக்காக, அவங்கள சந்திக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது இந்த கதை.